அந்த டீ கொதிக்குது, பாலும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி டீ தண்ணியை போட்டுருங்க. இந்த சைடு வந்து தோசை வந்து அப்படியே சுட்டாச்சு, அப்படியே சாப்பிட்ருவோம். இதை வந்து சட்னி, தேங்காய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி உப்பு போட்டு வச்சிடணும். இதான் வந்து உருளைக்கிழங்கு நூல்கோல் பொரியல், ரெண்டையும் போட்டு நல்லா வெட்டிட்டு கடவுள் நம்மளுக்கு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, சீரகப்பொடி இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா கிடைக்கும். கீரை பொரியல், கீரை நல்லா நறுக்கிட்டு கடவுள் நம்பருக்கு தாளிச்சிட்டு அதோடு கொத்தமல்லி பொடி, சீரகத்தூள், மிளகா பொடி, அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிருங்க. இதான் வந்து கீரை பொரியல், அருமையாக இருக்கும், நல்லா சாப்பிடுங்க. அப்படி தீ எரியுது, தோசை அப்படியே, இங்கே வந்து டீ அப்படியே, இங்கே போனால் சோறு ஆகுது, அப்படியே இங்கே வந்து தண்ணி வந்து சுட வைக்கப்படுது. நாலடுப்பு ஒரே நேரத்தில் வேலை செஞ்சால் டக்குன்னு குக்கிங் முடியும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடவுள் நம்பருக்கு தரிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் போடு, இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதோடி கறி மசால் பொடி, குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் வேக விடுங்க. இதான் வந்து திருவாதிரை களி. என்ன பண்ணணுன்னா, முதல்ல நெய்யில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் வெள்ளத்தை போட்டு காய்ச்சிடணும். அதுக்கப்புறம் தேங்காவும் பாசிப்பருப்பும் நல்லா அரைச்சி அதில் போட்டு வேக விட்டுறணும். வேக விட்டதுக்கப்புறம் 3 டம்ளர் தண்ணி அளவுக்கு வச்சுட்டு அரிசி மாவு அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டாங்கன்னா திருவாதிரை களி ரெடி ஆயிடும். நல்லா சாப்பிடுங்க. அருத்ரா தரிசனம்.